மேர்ஸ் வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சந்தோஷம் கேமரா வைட்டி. இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு மட்டும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் அதாவது ஆல்ரெடி வேறு ஏதோ கில்டில் இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம கில்டு விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதாகும், உங்களுக்கு கிளியராகவே நோட்டிஃபை இது பண்ண முடியும், தெளிவாகவே விளக்க முடியும். முதல்ல நீங்கள் கில்டு லெஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்து கேம் கிரியேட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சஜஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு ஆப்ஷன் மாதிரி கம்மியும் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கில்டு வேணும், அதாவது நான் இந்த கில்டுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கில்டை வந்து கிரியேட் பண்ண ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து சும்மா ஒரு நேம் போடுறேன், தமிழ் லார்ட்ஸ் அப்படின்னு போட்டு அந்த நேம் வந்து கன்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுக்கணும், டேக் கொடுக்கணும். அதுக்கு டிஎல் அப்படின்னு கொடுக்குறேன். டிஎல் இது இதுவும் ஓகே ஆச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தினா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு செட் ஆகலை. டிஜிடிஎல்னு போட்டு ஒரு இது எல்னு போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லே இது கொடுப்போம். டிஎல் இது வந்து ராங்காக தான் இருக்குது, நம்ம என்னடா போடலாம். சரி, இதை ஒன்று போடுவோம், 4-5 நான் சும்மா போடுறேன். கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிரியேட் கில்டு அப்படின்னு கொடுத்துருவோம். இன்வேலிட், ஏன்னா அந்த மார்க் வருது பார்த்திங்கன்னா ரெட் மார்க், அதனால தான் கிரியேட் ஆகல. டிஜிஎல் ஏதோ ஒன்று போட்டு பார்ப்போம். சீக்கிரம் என்ன காய்ஸ் இது, கடுப்பு ஏற்றுது. டிஜி தமிழ் லாட்ஸ் டிஏஎம்ஐஎல் போடுவோமா, டிஜெட்எம்என் போடுவோம், பார்ப்போம். இந்த மாதிரி கூட கொடுத்துருப்பானுங்க. ஆ, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டேகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நேமும் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைன் லோகோவை வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேண்டமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோகோஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷு மற்றபடி எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கோ அவ்வளோதான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காது, தமிழ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதில் இல்லை, ஆனால் ஹிந்தி இருக்குது. நமக்கு இந்தியா காரணங்களுக்காக ஹிந்தியை மட்டும் வச்சுருக்கானுங்க நம்ம ஆளுங்க. இருக்கும், நல்லாவே செக் பண்ணிடுவோம். தாய், இட்டாலியன், ஜாப்பனீஸ், உக்ரைன், மேல்க், இந்த மாதிரி தமிழ் அதாவது தமிழ் லாங்குவேஜஸ் இருக்காது. இங்கிலீஷ், அதாவது இந்திய நாட்டுக்காக அது ஹிந்தி லாங்குவேஜஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கில்டை கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் கில்டுன்னு அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட கில்டு கிரியேட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இல்லைன்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரும்போது நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க ஃபாலோவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்காங்க. அதனால தான் கில்டு இப்போ ஓப்பன்லி அதாவது ஃபஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணல. நீங்கள் வந்து வேறு ஏதோ கில்டு யூஸ் பண்ண, அதாவது நீங்கள் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இங்கே ரெக்கார்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணிங்களா, இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா உங்களால் வந்து அடுத்த கில்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரி, தமிழ்நாட்டிலே எந்த கில்டு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போய் சர்ச் டேக்ஸில், ஐயோ வெயிட் பண்ணுங்கள், கில்டு டேக்ல தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறது. ஐயோ, அப்ளை கொடுத்துட்டேன், சாரி. இதுதான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் கில்டாக எனக்கு தோணுது இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா 40 பில்லியன் இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 பில்லியனுக்கு மேலே இது ஓவரால் கில்டுமேட்டோட மைட் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100க்கு 100 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கில்டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும், தமிழ் பிளேயர்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் பசங்க 2 அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா 39 பேர் தான் இருக்காங்க. இதோட ரீக்ரூட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து இந்த கில்டுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். கிங்டம் பார்த்தீங்கன்னா எந்த கிங்டம்னா 184வது கிங்டம் இருக்காங்க. தமிழ் பசங்க 2 அப்படின்ற ஒரு கிங்டம் அதாவது இது கில்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் இல்லை, சலுகைகள் மாதிரி அவங்க நிறைய சொல்லி தருவாங்க. தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாவே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம இங்கே வரப்போகிற அதாவது நமக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் கிடைக்கும்போது நம்ம கில்டு ஓப்பன் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா இன்னும் கில்டு ஜாயின் பண்ணல. அதுவும் நாஸ்டி என்ற கில்டு நான் திரும்பி ரீஜாயின் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வைரலாக ஒரு விஜயம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அது என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நிஜமானுமே பேன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடி அப்படின்னு ட்விட்டரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடி நியூஸ் அப்படின்றத ட்விட்டரில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேனட் லிஸ்டஸ் அப்படின்னு ஒன்று தந்திருப்பாங்க. அதில் வந்து கடைசியாக பேன் லிஸ்ட்டில் நம்ம ஃப்ரீ ஃபயர் கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பும் இடம்பெற்றிருக்கு. அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் நியூஸாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் பேன் ஆக இருக்குது.
அது மற்றபடி இவனுங்க காசு கொடுத்து ஏதோ பண்ணாலும் பண்ணுவானுங்க. பார்ப்போம், காத்திருப்போம். இன்னும் அபிஷியலில் எந்த ஒரு நியூஸும் வராதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது தப்பு தான், இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். நான் ஒரிஜினல் நியூஸ் தான் சொல்கிறேன். ஆனால் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கடா அந்த ஈவெண்ட்டு, இங்கே ட்ரபிள் இஸ் ப்ரீவிங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு மான்சர்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட அப்பியர் ஆகும் கிங்டத்தில். அதை வந்து நீங்கள் அன் பண்ணணும் கில்டில் இருக்கும். மறக்காமல் ஏதோ ஒரு கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது தமிழ் பசங்க டூவாக கூட இருக்கலாம். கில்டில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும். மூணு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்பியர் ஆகும். பத்து தான் ஒரு கிண்டத்துக்கு, பத்து தான் மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் வந்து அப்பியர் ஆகும். அப்பியர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை அன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எக்கச்சக்கமான ஓலி ஸ்டார்ஸ் அப்போது நம்ம ஸ்பீட் ஆஃப் ரிசர்ச்சஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு கிட்டே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கணும். எனர்ஜிஸ் சேவ் பண்ணி நீங்கள் ஹேன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய ரிவார்ட்ஸை பெற்றுக்கோங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்கள் கில்ட பற்றின எல்லா வீடு டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில், அது மட்டும் இல்லாமல் என் வாட்ஸ்அப் குரூப், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்டில் நான் எல்லாமே இருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட பின் பண்ணி வைக்கிறேன் நான் அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே. சரிங்களா? சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சந்தோஷ் கேமர் வைட்டி. முதல்ல மறக்காமல் போய் ஏதோ ஒரு கில்டில் சேருங்க. அது தமிழ் பசங்க டூவாக கூட இருக்கலாம். வேறு எந்த கில்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் போய் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா கில்டு ரொம்பவுமே முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி தான். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.